அரசின் வருமானம் வரிகள் மூலம் பெறப்பட்டன. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் மூலமாக தான் அந்த அரசருடைய அந்த வருமானத்தை வச்சு தான் அரசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரி, எந்தெந்த மாதிரியான வரிகளில் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். நிலவரியே வருவாயின் முக்கிய ஆதாரமாகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் முழு மேக் அது அதிகபட்சமாக விவசாயம் தான், சரிங்களா? ஸோ விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாயுடைய முக்கிய ஆதாரம். இப்போ இருக்கிற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படி கிடையாது. விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கலை. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு முக்கியத்துவம் அளித்து அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி தான் வருவாயுடைய முக்கிய ஆதாரமாக இருந்திருக்கு. அது எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா இறை என அழைக்கப்பட்டது. நிலவரி தான் வருவாயுடைய முக்கிய ஆதாரம். அந்த வரி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா இறைவரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதை தவிர அரசு வேறு என்னென்ன வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சுங்கவரி, கப்பம், தண்டம் ஆகியவற்றையும் வசூல் செஞ்சுருக்கு அரசு. சுங்கவரி அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த டோல்கேட் பாஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வரி. கப்பம்னா தெரியும் உங்களுக்கு, கப்பம் கட்டுறது, அந்த வரி கட்டுவாங்களா, மாதம் மாதம் கப்பம் கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வரி. இந்த தண்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஹெல்மெட் போடாமல் போகிறியா, அங்கே வந்து நிற்பார் போலீஸு, போய் தண்டம் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. போ நேராக போனீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் போனீங்கன்னா போய் தண்டம் கட்டி தான் ஆகணும் அப்படிம்பாங்கல்ல, தண்டம் கட்டு. ஏன் அப்படின்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீ போன அப்படின்னா நீ தேவையில்லாமல் காசு அங்கே கட்ட தேவையில்லை. அதாவது அபராதம், அபராதத்தை தண்டம்னு சொல்லுவாங்க, அபராதம் கட்ட தேவையில்லை. அப்படி இல்லைன்னா போ நீ தண்டம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் அபராதத்தை தான் தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதான் இப்போது என்னென்ன வரி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா நிலவரி, அதை வந்து இறைன்னு சொல்லுவாங்க. மற்றது சுங்கவரி, கப்பம், தண்டம். தண்டம்னா அபராதம்னு அர்த்தம், தண்டவரி. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வசூல் செஞ்சுருக்கு.